அனைவருக்கும் வணக்கம். 18/6/2022 அன்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிஆர்சி பயிற்சி வந்து நடைபெறுகிறது. சிஆர்சி பயிற்சியில் ஆர்பிக்கான யூனிகோட் ஐடியை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது என்பதையும், யூனிகோட் ஐடியை பயன்படுத்தி மற்ற ஆசிரியர்கள் வந்து எவ்வாறு வருகை பதிவு மேற்கொள்ளலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, உங்கள் டிஎன்எஸ்சிடி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். 9 இலக்க பாஸ்வேர்டு அப்படிங்கிறது மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு 4 இலக்கம் @data இயர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஐஎம் ட்ரெயினர் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆர்பிஸ்க்கானது. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைப் கொடுத்துருப்பாங்க, அது மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா சிஆர்சி ஐசிடி ஹெல்த் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துடலாம். கீழே எந்த பள்ளியில் நீங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்களோ அந்த பள்ளியோடைய டைஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ அந்த பள்ளியோட டைஸ் நம்பரை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ஸ்டார்டட் டைம் கொடுத்துருப்பாங்க. எந்த டைமில் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமை வந்து நீங்கள் கோட் பண்ணணும். 9:30 அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஏஎம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, நம்ம பக்கத்தில் இருக்கிற டன்னுங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் டன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ட்ரைனிங் வந்து எண்டட் டைமை வந்து நம்ம நோட் பண்ணணும், 4:30. அந்த 4:30 அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து எண்டட் டைமை வந்து நம்ம கோட் பண்ணிவிட்டு, அதில் பிஎம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு, நம்ம கீழே பார்த்திங்கன்னா சேவ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துருச்சு. ட்ரைனிங் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐஎம் ட்ரெயினர் கிளிக் பண்ணிட்டு வியூ டீட்டெயில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூனிகோட் ஐடி வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த யூனிகோட் ஐடியை பயன்படுத்தி தான் மற்ற ஆசிரியர் வந்து வருகை பதிவு மேற்கொள்ள வேண்டும். ஐஎம் அட்டண்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிஆர்டிஸ் கொடுத்த அல்லது ஆர்பிஸ் கொடுத்த யூனிகோடை டைப் பண்ணிவிட்டு கீழே சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னா மடியும் ட்ரைனிங் அட்டண்டன்ஸ் மேலே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை கிளிக் பண்ணிட்டு மடி அட்டன் ட்ரைனிங் கொடுத்துட்டு வியூ டீட்டெயில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான வருகை பதிவு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த வழிமுறை பயன்படுத்தி தான் ஆர்பிஸ்க்கான யூனிகோட் ஐடியை கிரியேட் பண்ணி மற்ற ஆசிரியர்கள் அந்த யூனிகோட் மூலமாக வருகை பதிவை மேற்கொள்ள வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.